ரெண்டுமே வெளிச்சொல் சம்போதனம்னு சொல்லுகிற மொழியோ கூப்பிடுறார் பெருமானே திருதாமன் மூன்று லோகத்திலே இருப்பவனே வரத கொடுப்பவனே எம்பெருமான் எந்த மூணு இடத்துல இருக்கிறான் அம்பஸ்ய பாரே புவனசிய மத்திய நாகசியே மகதோ மகியான் சுக்ரேண ஜோதி குஞ்சி தமனு நாராயணவல்லி உபனிஷத்து சொல்லி தொல்யோ அம்பஸ்ய பாரே புவனச மத்தியே நாகசியே நேர் ஆழ்வார் பாசனம் விண்மீ திருப்பாய் மலமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் அந்த சம்ஸ்கிருதத்துக்கு இது நேர் தமிழ் விண்மீதிருப்பாய் திருப்பாய் சீவை குண்டத்தில் இருக்கிறான் விண்மீதிருப்பாய் மலைமேல் நிற்பாய் திருவேங்கடத்திலே நிற்கிறான் கல்லும் கனகடலும் வைகுந்தவான் ஆடும்ன்னு தெரிவித்தார்கள் சீவைகுண்டத்தில் இருக்கிறது திருப்பார்க்கடல இருக்கிறது மலமேல நிற்கிறது இதைத்தான் திருதாமன்னு மூன்று தாமத்திலே இருப்பவனே பகவன்னு வரத கேட்பவர்கள் கேட்கும் வரத்தை எல்லாம் கொடுப்பவனே நகா எங்களுக்கு என்ன பிரார்த்தனை தெரியுமா பவதா பாதாம் போஜே உன்னுடைய திருவடி தாமரகளில் பக்தி நாவம் பிரயச்ச பக்தி என்னும் படகை எனக்கு கொடுப்பாய் உன் தாமரகளில் பக்தி என்னும் படகை கொடுப்பாய்னு வைத்துக் கொள்ள வேண்டும் பவதா பாதாம் போஜே ஹி உன் திருவடித்தாமர்களிலே பக்தி அந்த பக்தி என்னும் படகை கொடுப்பாய் உன் திருவடித்தாமர்களிலே பக்தி படகை கொடுப்பாய்னா புரியாது உன் திருவடி தாமர்களில்ல பக்திங்கிற படகு இருக்காது திருவடித்தாமர்கள்ல பக்தி தான் இருக்கும் அப்படிங்கிற படகை கொடுப்பாயின்னு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக பவதா பக்தி நாமம் பிரயச்சர் என்று பிரார்த்திக்கிறார் பெருமான் சம்சாரம் என்னும் பெருங்கடலை தாண்டு விக்கிறான் ஆனா நாம் அந்த சம்சாரத்துல படுற பாட்டை தெரிவிக்கிறார் தனைய சகஜ கிராக சங்கா குலேசர் சாஸ்திரம் எப்படி சொல்லித்தோ அதன் வழி போயிட்டோம்னா சிரமம் இல்லையே ஆனா சரீரமும் வரவுக்காரர்களும் எப்படி சொன்னோ அதன் வழி போனால் என்னைக்குமே துர்தசை சிரமம் தானே சாஸ்திரம் இன்னத்தை சொல்லும் ஏ சாஸ்திரம் இது உத்ரிச்ச வர்த்தத்தே காமகாரதா நசசித்தி மவாப்னோத்தின்னு கண்ணன் தெரிவித்தான் சாஸ்திரம் சொன்னபடி நடந்தா தேவன் சாஸ்திர சொன்னபடி நடக்கலைன்னா அசுரன் விழுவுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கண்ணன் காட்டின விபாகம் இந்த விபாகம் தேவாசுர விபாகம் அர்ஜுனன் காதல பட்டுது ஒரு சோகம் வந்துருச்சு முதலத்தியாயத்துல பெரிய சோகம் நான் துரோணரை எப்படி கொல்லுவேன் பீஷ்மரை எப்படி கொல்லுவேன் மாசுஜா ஒரு தரம் சொன்னான் இப்ப ரெண்டாவது சோகம் கீதையில மொத்தம் மூணு சோகம் மூணு மாசி மாசிச்சகா வரும் முதல் அத்தியாயத்திலே சோகம் கிங்கர்த்தவ்யதா விமோகனாக சோகம் அடுத்தது இப்ப பதினஞ்சு பதினாறாவது அத்தியாயம் வந்து சொல்லியோ அந்த சமயத்துல சோகம் வந்துருது தேவாசுர விபாக சிரவண ஜனித சோகம் தேவர்களாறு அசுரர்களாகுன்னு பிரிச்சு விட்டான் கண்ணன் அர்ஜுனனுக்கு சோகம் என்னை எந்த கோட்டியில சேர்த்தேன்னா தேவன் அசுரன் சரி நான் தேவனா அசுரனான்னு கேட்டான் அர்ஜுனன் சம்பதன் தெய்வியம் அபிஜாதோசி பாண்டவன் நீ தேவன்தான் தான் கவலைப்படாதேன்னா எப்படி கண்டுபிடிச்சே அர்ஜுனனுடைய கணக்கிலே இந்த பக்கம் ரெண்டு பல்லு முளைச்சு இப்படி கொம்பு முளைச்சு கையில் சூலம்லாம் வச்சுருந்தா அசுரன் சிறு சிறு நான் மாட்டேன் தான் தேவன் இப்படின்னு நினைச்சுன்னு நின்றுட்டான் இந்த அர்ஜுனன் கண்ணன் பதில் சொன்னான் அவள்லாம் இல்லை அர்ஜுனா தேவன் அசுரனும் சாஸ்திரம் சொன்னபடி யார் கேட்கறானோ தேவன் சாஸ்திரம் சொன்னபடி யார் கேட்கலையோ அசுரன் சாஸ்திர சொல்லிற்கு ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருணு இருக்க வேணும் ஆனால் மறுநாள் கார்த்தால் துவாதசி அன்னைக்கு எட்டரை மணிக்கு பாரணம் பண்ணிடலாம் ஏகாதசி வருஷத்துக்கு இருபத்தஞ்சு ஏகாதசி வரும் இருபத்தி நாலு வருணம்னு இருந்தாலும் ஒரு ஆதி மாசமாக ஏகாதசி வரும் அல்லவா இருபத்தஞ்சு ஏகாதசி வரைச்சே ஒரு ஒரு ஏகாதசிக்கு ஒரு ஒரு பேர் உண்டு அன்னைக்கு முழுக்க நிர்ஜலமா பட்டினி இருந்துடுறோம் அன்னைக்கு சாயங்காலமும் ஒரு போது இருக்கிறது வழக்கம் தசமன்னிக்கும் ஒரு போதாக இருந்து ஏகாதசி முழுக்க பட்டினி கிடந்து துவாட்சி சன்னி கார்த்தால பாரணம் கீழே அம்பரீஷ சரித்திரம் ஒரு நாள் சொல்லியிருக்கேன் அப்படித்தான் வருஷம் வருஷமா பண்ணுவன் தான் அம்பரீஷன் அதுக்கு இருந்த பலந்தான் அவனுக்கு அதில் ஒரு ஏகாதசிக்குத்தான் கைசிக ஏகாதசின்னு சொல்லுவாள் திருப்பானாழ்வார் குலத்தில் பிறந்த நம்பாடுவான் ரெண்டு பேருமே பாணர் குலத்தில் பிறந்தாளோ இல்லையோ அவன் பண் கைசிகம்ங்கிறது ஒரு ராகம் அந்த ராகத்தில் திருக்குறுங்குடி நம்பிய போய் ஏகாதசி அன்னைக்கு அவன் பாடுவான் அது தெரியாமல் சில பேர் கௌசிக ஏகாசி கௌசிக காசின் வா விஸ்வாமித்திர முனிவர் கௌசிகாசின்னா அப்புறம் வசிஷ்ட ஏகாதசி வாமதேவ ஏகாதசி ஜாபாலி ஏகாதசின்னு கண்டுபிடிங்க கைசிக ஏகாதசி கைசிகம்னா ஒரு ராகத்துக்கு பேர் பண்ணுக்கு பேர் அந்த கைசிக பண்ணோட தான் போய் பாடிட்டு திரும்பி வந்தான் பிரம்ம ரக்ஷு போற சேவை பிடிச்சுடுத்து எனக்கு ஒன்னு சாப்பிடணும் குடுணுட்டு தாராளமா சாப்பிட அதை பத்தி எனக்கு ஒண்ணு இல்லை நானே என்னைக்கு போவேன்னு தான் பாத்துட்டு இருக்கேன் நல்ல வேலை நீ வந்தே ஆனா பெருமான ஏகாதசி அன்னைக்கு பாடுறது வழக்கம் வச்சுட்டு இருக்கேன் பாடிட்டு திரும்பி வந்து உனக்கு ஆகாரம் ஆயிடுறேன் பிரம்ம ரக்ஷத்து சிரித்தது ஆரான விட்டா திரும்பி வருவோம் நான் என்ன பைத்தியமா விடவே மாட்டேன்னு புடிச்சு கொடுத்து அவன் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான் எத்தியகம் நாகமே புனகா நான் திரும்பி வரலா எனக்கு இந்த பாபம் வரட்டும் இந்த பாபம் வரட்டும் இந்த பாபம் வரட்டும் ஒன்னுன்னா பழி வந்தவன் எதுக்கும் மசியில இந்த பிரம்மரக்ஷஸ் கடைசியாக சொன்னா வாசுதேவனோட இன்னொரு தெய்வம் சமம்னு சொன்னா என்ன பாவம் வருமோ அது வரட்டும்னா ஷடக்குன்னு கைய விட்டு பிரம்மரக்ஷஸ் அதுக்கே பயம் ஓ இது வேண்டாம்னா வாசுதேவனுக்கு சமம்னா இன்னொன்னு சொல்ல போறேன்னா வேண்டாம்னு விட்டது போனா நம்பாடுவான் ஏகாதசி அன்னைக்கு ஆச்சரியமா பாடினான் அதுக்கு கைசிக ஏகாதசின்னுட்டு கார்த்திகை மாசத்துல கொண்டாடுறா அடுத்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசத்துல நடக்கிற சொல்லியோ அதுக்கு முக்தி தான்னு பேர் ஒரு ஒரு ஏகாதசிக்கு என்னென்ன கொடுக்குங்கிற பேரு உண்டு அதுக்கு முக்தி தாசி வைகுண்ட ஏகாதசிங்கிறது தான் முக்தி கொடுக்கக்கூடிய ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கு தான் பெருமான நாம் திருவடி தொடுக்கிறோம் திருவாய்மொழி திருநாள் ஆரம்பங்கிற ராப்பத்து மகோத்சவத்தை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறதா வச்சிருக்கா எதுக்கு சொல்ல வந்தே அம்பரீஷ மகாத்மத்துல ஏகாதசியை பத்தி பார்க்கலாம் இருந்து பார்த்தா நமக்கு அதனுடைய நன்மை புரியும் இந்த ஏகாதசியை போய் பாட்டினானா பிரம்மரக்ஷுக்கு நேராக வந்து நின்றுனுட்டான்னு நம்பாடுவான் சரி சாப்பிடுன்னா பிரம்மரக்ஷு கொஞ்சம் அதிர்ந்து தான் போடுது இப்படி கூட அராணுவத்தன் திரும்பி வருவேனான்னு அப்போ இவரை வச்சுன்னு நம்ம சாப்ப விமோச்சனை வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு காலில் விழுந்தது எனக்கு உன் உடம்பு வேண்டாம் எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டுது எதை கேட்டியோ அதை நான் வந்தாச்சு மாத்தி எல்லாம் பேசினா நான் ஒத்துக்க மாட்டேன் சாப்பிடு அப்படின்னா திரும்ப பிரம்மரக்ஷ பார்த்து அது இப்படி பிடிவாதம் பிடிச்சவன்னு இன்னும் அதுக்கு தோணித்து விழுந்து சேவிச்சிட்டு கேட்டுது அப்படிங்க ரொம்ப நாளா கட்டப்பட்டு இருக்கேன் ஏகாதசி அன்னைக்கு நீ போய் பாடிட்டு வந்திருக்கே நீ பாடின பலத்தை எனக்கு கொடுத்து சாபத்துலேருந்து விமோசனம் பண்ணி வையேன்னு கேட்டுது உடனே அவன் திரும்ப சொன்னா செய்யலாம் நான் பலத்துக்கு பாடியிருந்தான்னா உனக்கு கொடுக்க நான் பலத்தை குறித்து பாடியிருந்தா உனக்கு தருவேன் நான் நிற்பிரயோஜனமா ஸ்வயம் பிரயோஜனமாக பாடினேன் இல்லேன்னுட்டான் வேண்டாம் மொத்த பாட்டுங்க இருக்கிற பலத்தை கொடுக்காதே இந்த கடைசியில கைசிக்க பண்ணல ஒரு பாட்டு பாடியிருப்பியே அதை மட்டுமானு கூடுன்னு கேட்டுது அத்தையும் தரமாட்டேன் பின் என்னதான் பண்ணுவேன்னு கேட்டுது பம்ரக்ஷு இதை முதல்லயே கேட்டுருக்கலாம் தேவையில்லாம பலம் பலம்னு என்னத்துக்கு இப்போ பாடுபடுத்தினேன் உனக்கும் சேர்த்து அந்த பெருமாட்டை பிரார்த்திச்சுட்டு போறேன் அது மாட்டே நான் சொல்லலையே நாம் பலத்துக்கு பாடலேன்னு தான் சொன்னேனே தவிர எத்தனை பேருக்காக பெருமானிடத்துல பிரார்த்திக்கிற தப்பில்லை விமோசனம் வாங்கி கொடுத்தான்னு அந்த ஏகாதசிக்குண்டான ஏற்றம் வைகுண்டத்தையே நமக்கு பெற்று கொடுக்குங்கிறது இந்த மார்கழி மாசத்துக்கு ஏகாதசிக்குண்டான ஏற்றம் இப்படி அந்த ஏற்றத்தெல்லாம் தெரிஞ்சுதான் அம்பரீஷன் விடாம தான் விரதத்தை அனு அனுபவித்து வந்தான் அனுட்டித்து வந்தான் இப்ப கண்ணன் தெரிவிக்கிறான் பதினாலு நாள் நன்னா கழுத்து வரைக்கும் சாப்பிடு ஒரு நாள் பட்டி கடை வைத்திய சாஸ்திரம் இதைத்தான் சொல்றது எந்த ஒரு யந்திரமும் வேலை செஞ்சுட்டே இருந்தா ஓய்வு நடுல நடுல கொடுக்கணும் இல்லையோ அதுக்கு முன்னூத்தி நாள் இந்த உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வேலை செஞ்சின்றே இருந்தா அது செய்யுமா இன்னைக்கான ஒரு நாள் சண்டித்தனம் பண்ணிடும் தான் வைத்திய சாஸ்திரம் பதினாலு நாள் சாப்பிடு ஒரு நாள் பட்டினி கடைங்கிறது இருக்கணும் நியாயம் நம்ம உடம்புக்கு அது நல்லது ஏற்படுத்தும் ஆனா இந்த சாஸ்திரம் பிடிக்காத ஒருத்தன் என்ன பண்ணா எனக்கு சனிக்கிழமை விடுமுறை அன்னைக்கு பட்னி இருக்கேன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒங்கியும் வெளியில வாசல்ல போக வேண்டிய தேவையில்லை அன்றைக்கி பட்னி கிடக்குறேன்னா அப்பா அவன் ஆசுரன் விட்டான் காணும் நான் ஏகாதசி அன்னைக்கு பட்னி கடான்னு சொன்னா மறு பேச்சு பேசாம எவன் இருக்கிறானோ தேவன் அர்ஜுனா பேசிந்து எனக்கு சௌகரியமா இருக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நான் ஒங்கியும் போக மாட்டேன் இருக்கேன்னு சொன்னா அவன் அசுரந்தான் என் சாஸ்திர விதி முத்த வர்த்ததே காமகாரத நசசித்தி மவாப்னோதி ஆஹ் சாஸ்திரத்தின்படி நடந்துட்டால் இந்த கண்டபடி ஓடம் இல்லாத திண்டாட வேண்டிய தேவை இல்லை ஆனா அழ்வார் சாதித்தார் முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணனே அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் பெருமானே நீ கொடுத்த சரீரத்தின் வழி போனேனே தவிர நீ கொடுத்த ஞானத்தின் வழி நான் போன நாளே கிடையாதே அர்ஜுனனை பார்த்து கண்ணன் தெரிவித்தான் நீ தேவன் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் அர்ஜுனன் கண்ணன் வேடிக்கையாக சமாதானம் சொன்னால் நீ மட்டும் அசுரனா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ நானும் பதினஞ்சு அத்தியாயமாக நாந்தாம் பெரியவன் நாந்தாம் பெரியவன் நெஞ்சு தட்டின்னு இருக்கேன் கத்தி எடுத்து நித்தியமாக சண்டைக்கு வந்திருக்கும் தேவனாக இருக்கவே தான் நீ கேட்டுன்னு ஏன்னா அசுர ஜாதி இன்னொருத்தன் தன்னை பெரியவன் சொல்லுண்டா கேட்டுக்கவே கேட்டுக்காதான் பதினஞ்சு அத்தியாயமா அதே தானே கண்டன் பண்ணிட்டு இருக்கார் நான் பெரியவன் நான் பெரியவன் நான் பெரியவன்ட்டு கேட்டுன்றதுனால நீ தேவனாகத்தான் இருக்க வேண்டும்னா சாஸ்திரத்தை மீறி நடந்தாலே இந்த பாடு பட்டுத்தானே தீர்கிறோம் அதனாலதான் திருஷ்ணா தோயே ஆசை என்னும் பெரிய தண்ணீர் மதன பவனோதூத மோகோர்மிமாலே காட்ச அடிக்கடிக்க அதனால மோகங்கிற வள ஓடி வருதான் என்பது மதனம் காமத்தை பத்தி தெரிவிக்கிறார் மோகம்னா காம குரோத லோப மோக மத மாத் இதை ஆறு விதமாக நம்ம சேர்ந்து படுத்துமா அதில் ஒன்று தான் மோகம் மோகம்னா அது நமக்கு வந்துடுத்துன்னா இருக்கிறதெல்லாம் இல்லைன்னு தோணும் இல்லாதெல்லாம் இருக்குன்னு தோணும் சத்தியமெல்லாம் அசத்தியமாக தோணும் அசத்தியம்லாம் சத்தியமாக தோணும் ஒன்றெல்லாம் ரெண்டாக தோணும் ரெண்டெல்லாம் ஒன்றா தோணும் அப்படி வச்சுங்க ஆக நமக்கு மோகம் மட்டும் பீடித்து விட்டால் இத்தனை துன்பப்படுகிறோமே மதன பவனோ தூத மோகோர்மி மாலே மோகம் என்பது நம்ம மயக்கி தவறான வழியிலே செலுத்தும் தாராவர்த்தே தனைய சகஜ கிராக சங்காகுலேஜ தனையன் பிள்ளை பெண்ணு அக்கா தங்கே முதலியவர்கள்லாம் முதலைய போலே துன்புறுத்துவர்கள் அழ்வார் அழகா சாதிக்கிறார் தானும் காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருள் எனக்கு ஏ பகவன் உன்னுடைய காதலை எனக்கு கொடுப்பாய் உன்னிடத்துல பக்தியை நீ அனுகிரகிப்பாய்னு அழ்வார் கலியன் திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம் நாலாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி ரொம்ப முக்கியமான பதிகம் நன்னாதார் முருவளிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க இந்த உறவுக்காரர்கள் எல்லாரும் ஏன் முதலேன்னு சொல்றாரு இங்கே அப்படிதான் ஆழ்வார் எங்க போய் பார்த்தாரோ தெரியல நம்மாழ்வார் திருப்புலி ஆழ்வார விட்டு அசங்கினதே இல்லை அவர் அங்கேயே தான் இருந்தார் முப்பத்தி ரெண்டு வருஷம் அங்கேயே பாடினார் புறப்பட்டு போயிட்டார் நேர் எதிர் திருவங்கி ஆழ்வார் எங்கயோ ஹிமாச்சலத்தில் திருப்பி ரீதியில் ஆரம்பிச்சு கீழ்கோடியில திருக்குறுங்குடி வரைக்கும் ஒரு திவதேசத்தை மிச்சமைக்கல ஆடல்மா குதிரையில ஏறி போய் போய் பல்லாண்டு பாடினவர் திருமங்க மன்னன் இருந்த இருந்தே பல்லாண்டு பாடினவர் நம்மாழ்வார் அவர் எங்க போய் பார்த்தாரோ தெரியல எப்படி பாடுறார் பாருங்கோ நன்னாதார் முருவலிப்ப ஒருத்தனுக்கு பிராணம் படுத்து மிருத்த சரீரம் கிடக்கிறது அவனுக்கு வேண்டாதவள் எல்லாம் சிரிக்கிறாளாம் இவன் என்னைக்கு போவான்னு நல்ல நல்லவழ போனான் நன்னாதார் முழுவலிப்ப நல்லுத்தார் கரந்தேங்க அவனுக்கு வேண்டியவள் ஹோன்னு அழறாராம் என்னாரா துயர் விளைக்கும் இவன் என்ன உலக இயற்கை இவ்வளவு துக்கத்தில் இருக்கிற இது என்ன லோகதிருஷ்டி என்ன அழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டார் நம்மள வீட்டுல விசாரித்தார் நன்னாதார் இல்லையோ வேண்டாதவள்லாம் சிரிக்கிறான் எப்படி சிரிக்கிறானா தெருக்கோடியில் இருக்கிற வெத்தலை பாக்கு கடைக்கு போய் நல்ல கொழுந்து வெத்தலையா வாங்கி சுண்ணாம்பு பாக்கெல்லாம் தடவி அதை எடுத்து போட்டுண்டு அந்த செவந்த ரசம் அப்படி தெரியும்படி சிரிக்கிறானா நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க வேண்டியவர்கள்லாம் அழறா நம்மள விசாரித்தார் வேண்டாதவா சிரிக்கிறது தப்பு புரியறது வேண்டியவா அழறது கூட தப்பண்ண வேண்டிய வரவுக்காரா போட்டா அழமாட்டாளோன்னு கண்டார் அழறான் ஏன் அழறான் பாரு எந்தங்க போட்டா எங்க அக்கா போட்டா எங்க அம்மா போட்டான்னு அடறான் இது ஈஸ்வரனுக்கு சொத்து ஒண்ணு போயிடுத்து நீ அழவே இல்லை ஆ எம் உறவுங்கிறதுக்காகத்தான் அழுதுன்னு இருக்கோம் சிரிக்கிறோமே தவிர அந்த எண்ணத்தை மாத்தி நாம பெருமானுக்கு வரவு நினைச்சதே கிடையாதே அதனால நன்னாதார் முருவரிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க மேலும் இவர்களை ஏன் தெரியுமா முதலகள்னு கல்னு சொல்றார் முதல ஒரு இடத்துல சதையை பிடிச்சு இழுத்தா பிச்சு பிச்சு பங்கு போட்டுடும் இவாள் அப்படி தாங்குறாரு இப்ப குலசேகரர் நம்ம சுத்தி இருக்கிறவள் பிடிச்சி பிடிச்சு இல்லையோ அவாவா எனக்கு என்ன பங்கு எனக்கு என்ன பங்கு பிள்ளைலோகாச்சாரியர் பிரபன்ன பரித்திரானத்துல தெரிவித்தார் ஈஸ்வரன் ஒத்தன் தான் ரக்ஷகன்னார் அப்ப மத்த பேர்லாம் நம்ம பிள்ளை எப்படி காப்பாத்த போறான்னு நினைச்சது எவ்வளவு கட்டப்பட்டு வளர்த்துன்னு இருக்கோம் அப்போ அவன் நாளை காப்பாற்ற மாட்டானான்னா காப்பாற்றுவோம் என்ன பண்ணுவன்னார் மரணப்படுக்கையில ஒத்தன் தானா பிள்ளை கையில ஒரு காகிதம் வச்சுட்டு ஓலைச்சுவடி வச்சு அதை நீட்டி அவர் கையில ஒரு பேனாவை திணிக்கிறானான் என்னத்துக்கு நான் தான் போக போறேனேன்னு கேட்டார் தாப்பினார் நீர் எங்கெங்கேயோ எத்தத்தையோ வச்சிருக்கீராமே கையெழுத்து போட்டுட்டு போம் அப்படின்னு சொன்னான் கையெழுத்து போட்டார் தாப்பனார் போட்ட வேகத்துல புள்ளி வைக்கிறதுக்குள்ள மூச்சு போச்சொல்லி தாப்பனாருக்கு அது போனது தாமதம் பிள்ளைய அவர் இத்தனை அங்கே தானா நின்றுதான் இந்த கையெழுத்த வாங்குற வரைக்கும் கொண்டா கொண்டான்னு நீட்டின் கையெழுத்து போட்டது தாமம் அதே சாமர்த்தியக்காரர் அப்பா இருந்தா சுருடுவர் இந்த கெழுத்து போட்டா கூடவே எங்க கடன் இருக்கும்னு வரும் அப்படின்னு சொன்னா பிள்ளை நிற்கிறான் அந்த இடத்துல ஏதோ சொத்து இருக்குங்கிறதுக்காக இத்தனை கெழுத்து வாங்க நின்றானே தவிர நன்னாதார் முருவலிப்ப அல்லுத்தார் கரைந்தேங்க கொண்டாட்டும் குலம் புனைவும் தமருத்தார் விழுனுதியும் கண்டாத்தேன் மனை வாழ்க்கை பெருமானே கொண்டாட்டும் என்னை எப்ப இவன்லாம் கொண்டாட வரான்னு தெரியுமோ பொருள்கை உண்டா செல்லக்கானில் போச்சி என் நெழுவர் கையில நாலு காசு இருந்தா என்ன கொண்டாட்டம் குலம் புனைவம் இத்தனை நாள் என்னை திரும்பியே பார்த்ததில்ல யாரானும் உனக்கு வரவுக்காரங்க இருக்காராமே என்ன அப்படிலாம் ஒத்துமை இருக்கிறதா ஞாபகம் இல்லையே அப்படின்னு இத்தனை நாள் சொல்லியிருந்தான் என் கையில் நாலு காசு வந்தது வந்து ஒட்டிக்கிறான் குலம் புனைவம் உமக்கு இல்லே இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரியப்பா அவனுடைய சித்தியனுடைய ஓர்ப்படிக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தானே அவனுடைய பேரன் அடியேன் அப்படின்னு சுருண்டி இவர் கெட்டக வருவரான் குலம் புனைவும் இத்தன் நாள் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சுருண்டவன் இப்ப குலம் தான் என் குலம் என் குலந்தான் உன் குலம்னு கிட்டக வந்தான் அது ஆச்சரியம் அல்ல கொண்டாட்டும் புனவும் தமருத்தார் விழுநியும் பெண்ண கொடுத்து பெண் வாங்குறேன்னு வந்துட்டான் இத்தனை நாள் அதுக்கெல்லாம் சம்மதிக்கலையே இது இத்தனை எதுக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் கையில இருக்கிற கொள்ளன்னு கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள்ளன்னு தம மூடும் இவை என்ன உலக இயற்கை இந்த லோக திருஷ்டி எனக்கு புரியலையே வேணும்னா செல்வம் மேலே மேலே வந்து கொட்டுறதான் செல்வம் வரட்சே மட்டும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோன்னு வரும் அப்படி தானே தானே வந்ததுங்கிறதுக்காக நம்ம தொட பார்த்தோம் அக்னி கூட அப்படித்தான் வரும் ஒரு உள்ளில் நெருப்பு பிடிச்சு விடுத்தா அடுத்த உள்ளுக்கெல்லாம் நானே வரேன் நானே வரேன்னும் அக்னி பகவானா பார்த்து வந்தார் நம்ம வரவேற்கணும்னு ஆறான்னு சொல்றோமா ஓ அதை முதல்ல வெளியில துறத்துங்குறோம் ஆனால் செல்வம் வரச்சே மட்டும் வரட்டும் வரட்டுங்கிறானே